வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரெண்டாவது நாள். நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தரமான மஞ்சத்தூளை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது. சரியா? ஜென்ரலாக மஞ்சத்தூளை நல்லா மஞ்சள் மஞ்சள் அப்படின்னு கலர் வரணும் அப்படிங்கிறதுக்காக மெட்டனின் எல்லோ அப்படிங்கிற ஒரு சில கெமிக்கல், அப்படி இல்லைன்னா லெட் குரோமேட் அப்படிங்கிற ஒரு சில கெமிக்கல் வந்து அதில் சேர்க்கப்படுகிறது. இது வந்து எப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், அது கூட சேர்த்து பார்க்கும்போது என்ன ஆகும்னா மெட்டலின் எல்லோ அப்படிங்கிறது அதில் இருந்தது அப்படின்னா இது பிங்க் கலர் ஆகும். நம்ம லெட் குரோமேட் அப்படிங்கிறது அதில் இருந்தது அப்படின்னா அது வந்து மெஜந்தா கலராகவும் மாறும். இதில் அரிசி மாவு அதே மாதிரி ஒரு சிலது கலந்துருக்கு அப்படிங்கிறது எப்படி பார்க்குறது அப்படின்னு என்னென்னா, நம்ம வந்து அயோடின் கரைசல் அதில் வந்து அதில் போட்டு பார்க்கும்போது என்ன ஆகுனா ப்ளூ கலராக வந்து மாறிடும். பட் நம்ம வந்து டெய்லி மாதம் மாதம் பார்த்தோன்னா ஒரு 50 இல்லை 100 கிராம் மஞ்சத்தூள் வாங்குவோம். இதுக்கு வந்து நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது. அப்போ வீட்லேயே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு வந்து கண்ணாடி கிளாஸில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் அதில் போட்டு நம்ம வந்து ஒரு 1/2 hour வெயிட் பண்ணணும். அது வந்து எதையும் கலக்கெல்லாம் கூடாது, அப்படியே விட்டுணும். விட்டுட்டு ஒரு 1/2 hour கழித்து பார்க்கும்போது என்ன ஆகுனா அது பேல் இல்லைன்னா லைட் எல்லோ கலரில் அந்த தண்ணி இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அது வந்து தரமான மஞ்சத்தூள். சரியா? அப்படி இல்லைன்னா டார்க் இல்லைன்னா ஒரு சிலது ரெட்டிஷ் கலரில் அப்படி இருந்ததுன்னா அது வந்து ஏதோ கலருக்கு சேர்த்துருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ வந்து நம்ம மஞ்சத்தூள் எப்படி தரம் பார்க்குறதுன்னு கண்டுபிடிச்சாச்சா? ரைட். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு மளிகை பொருளை பற்றி நம்ம பேசுவோம். வணக்கம்.